ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், உலகம் சுற்றும் வாலிபன் பட வசூலை தோற்கடித்த சிவாஜி படம் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் திரைப்பட வரலாற்றில் மிக அதிகமான வசூலை பெற்ற படம் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம்தான். இதுவரை வெளிவந்த படங்களில் உலகம் சுற்றும் வாலிபன் தான் அசைக்க முடியாத இடத்தில் இருந்தது. ABC ஆகிய மூன்று சென்டர்களிலும் மிக அதிகமான வசூலை பெற்ற படம் உலகம் சுற்றும் வாலிபன். ஆனால் சிவாஜிக்கும் பாகப்பிரிவினை, தங்கப்பதக்கம், வசந்த மாளிகை ஆகிய மூன்று படங்களும் வசூலில் அதிகமாக இருந்தாலும் உலகம் சுற்றும் வாலிபனை நெருங்கவே முடியவில்லை. ஆனால் இதன்பின் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த ஒரு படம் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் வசூலை தகர்த்திருக்கிறது. அந்த படம்தான் 1979 வெளிவந்த திரிசூலம் படம். சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்து கே விஜயன் இயக்கிய படம். சிவாஜி கணேசன், ஸ்ரீபிரியா, KR விஜயா மற்றும் பலர் நடித்த படம் திரிசூலம். திரிசூலம் தமிழகத்தில் திரையிட்ட இடமெல்லாம் வசூல் மலைதான். திரையிட்ட 100 நாட்களுக்கு மேல் அடிக்கடி டிக்கெட் கிடைக்காமல் திரும்பிய ரசிகர்கள் ஏராளம். சென்னை சாந்தி தியேட்டரில் 175 நாட்களும், மதுரை சிந்தாமணி தியேட்டரில் 200 நாட்களும் ஓடிய படம். மதுரை சிந்தாமணி தியேட்டரில் எப்போது சென்றாலும் டிக்கெட் இல்லை, ஹவுஸ்ஃபுல் என்றே அடிக்கடி விரட்டிவிட்டனர். அந்த அளவுக்கு கூட்டம். பி சென்டரான நகர்ப்புறங்களிலும் நல்ல வசூல். கிராமத்து ரசிகர்களை கொண்ட சி சென்டரிலும் நல்ல வசூல் மலை. இந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் பட வசூலை மிஞ்சிவிட்டது என்பதே உண்மை. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை மீண்டும் மீண்டும் திரையிட்டதில் அதிக வசூல் பெற்றது என்பதும் உண்மைதான். ஆனால் திரையிடப்பட்ட ஆரம்ப கால வசூலை வைத்து பார்க்கும் பொழுது உலகம் சுற்றும் வாலிபன் பட வசூலை திரிசூலம் முறியடித்து விட்டது. இந்த படத்தை தவிர வேற எந்த படமும் எம்ஜிஆர் படத்தை முறியடிக்கவில்லை. திரிசூலம் படம் மிகச் சனரஞ்சகமான படம். காதல், மோதல், சண்டை, நகைச்சுவை கலந்த தெளிந்த நீரோடை போல் திரைக்கதை அமைந்த படம். சிவாஜி 3 ரோல்களில் நடித்த படம். விறுவிறுப்பான படம். பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட். இசை MS விஸ்வநாதன். நீண்ட விவாதத்துக்கு பின்னர்தான் திரிசூலம் வசூலில் முந்தியது என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டது. சரி யுவர்ஸ், இந்த கடனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு அளவுக்கு சந்திக்கிறேன். நன்றி.